அனைவருக்கும் வணக்கம். ஒரு இண்டக்ஷன் அடுப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆகலை, மற்றபடி எல்லாம் வேலை செய்யுது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்ப்போம். ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோட இண்டக்ஷன் அடுப்பு தான் இது. ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ ஏன் வேலை செய்யலை, இந்த கூலிங் ஃபேன் ஏன் ரன் ஆகலை அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே கூலிங் ஃபேன் ரன் ஆகலாம், கூலிங் ஃபேன் ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம உடனடியாக கூலிங் ஃபேனை மாற்றக்கூடாது. சர்க்யூட்டை தான் முதல்ல பார்க்கணும். சர்க்யூட்டில் அதுக்கு தேவையான வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். அடுத்தது இந்த வோல்டேஜ் வரலனா நம்ம சர்க்யூட்டை ஃபால்ட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். வோல்டேஜ் வந்து ரன் ஆகலாம் மட்டும் நம்ம ஃபேனை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஃபேனு கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்காது, ஃபேனும் கம்ப்ளைண்ட் ஆகும். எடுத்தோன்னு நம்ம அதுக்கு செய்யக்கூடாது. அதுக்கு தேவையான 18 வோல்ட்டு. இப்போ இந்த 18 வோல்ட்டு இருந்தால் தான் இது என்ன ஆகும், இந்த ஃபேன் வந்து ரன் ஆகும். டிசி வோல்ட்டு 18 வோல்ட்டு வேணும். இப்போ நம்ம இதுக்கு நமக்கு தேவையான வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சர்க்யூட் நம்ம இந்த ட்ராக்லாம் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்ம ஃபேன் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜம்பர் ஜாக் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே வந்து ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கான். அந்த டிரான்சிஸ்டர் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அது ஃபால்ட்டாக என்னென்னு. அதோடய நம்பர் பார்த்திங்கன்னா S8050 டிரான்சிஸ்டர் நம்பர் வந்து S8050. இது வந்து ஒரு சுவிட்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, சுவிட்சிங் டிரான்சிஸ்டர். இப்போ நம்ம சுவிட்சு போடல, சுவிட்சு போட்டோம்னா லைட் எரியுது, ஃபேன் ஓடுதில், அந்தமாரி வந்து இந்த டிரான்சிஸ்டரை சுவிச்சிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம். அது வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஃபேனை வந்து ரன் பண்ணுறதுக்கு சுவிச்சிங், அதாவது இதுக்கு ட்ரிகர் கொடுக்கும்போது என்னாகும், நமக்கு ஃபேனுக்கு தேவையான வோல்டேஜை அது கொடுக்கும். இப்போ இது வந்து NPN டிரான்சிஸ்டரு S8050 நம்பரு, S8050 இந்த டிரான்சிஸ்டரை நம்ம பயன்படுத்தி சுவிச்சிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டிரான்சிஸ்டரை பார்க்கும்போதே தெரியும் என்ன ஃபால்ட்டுங்கிறத. நல்லா கவனிச்சிங்கன்னா டிரான்சிஸ்டரில் தான் வந்து ஃபால்ட் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த டிரான்சிஸ்டரோட 3 காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடுச்சின்னா உங்களுக்கு துரு பிடிச்சிருச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் கட்டாகிற மாதிரி இருக்குது. இப்போ காலில் அந்த 3 டிரான்சிஸ்டரோட பின்னும் கட்டாகிற மாதிரி இருக்குது. நம்ம எதையுமே செக் பண்ண வேணாம், நேரடியாக டிரான்சிஸ்டரையும் மாற்றி பார்த்துருவோம். இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 3-pin டிரான்சிஸ்டரு. அது பின்னு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலு, ஃபஸ்ட்டு எமிட்டர் பின் இருக்குது, அடுத்து பேஸு, லாஸ்ட் ஒன் கலெக்டர் பின் இருக்கும். 18 வோல்டேஜ் ஃபேனுக்கு போகுது சுவிச்சிங் பர்பஸு. சுவிச்சிங் எதுலேருந்து வரும்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஐசி, இந்த ஐசிலேருந்து தான் இந்த சுவிச்சிங் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டருக்கு வந்து சிக்னல் போகும். அது சிக்னல் போனோடனே என்னாகும், அந்த 18 வோல்டேஜ் அந்த ஃபேனை கொடுக்கும். அதுதான் ப்ரொசீஜரு. இப்போ நம்ம அந்த சேம் டிரான்சிஸ்டரு 8050 டிரான்சிஸ்டர் நம்ம அதில் மாற்றிருக்கோம், வேறு எதுவும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவர் இன்புட்டு கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் கொடுத்தாச்சு, ஓகே. ஆன் பண்ணி பார்ப்போம், ஓகே. ஆன் ஆகுது ஃபேனு. என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் தான் ஃபால்ட் ஆகிருக்கு, சுவிட்சிங் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால் தேவையான இந்த 18 வோல்டேஜ் கூலிங் ஃபேனுக்கு போகல, அதனால் ரன் ஆகலை. வேறு ஒன்றும் இதில் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இப்போ ஓப்பனில் வச்சுருக்கனால இந்த பீப் சவுண்ட் வந்துகிட்ருக்கு. மற்றபடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நம்ம இது பண்ணால் உங்களுக்கு அந்த சவுண்டு வராது. ஆஃப் பண்ண ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம், ஓகே. ஆஃப் ஆகிடுச்சு, ஓகே. நன்றி, வணக்கம்.